ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உங்களை எங்க கூட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துல வந்து அசோக் லேலான் பிராண்ட்ல இருந்து தொட்டி வண்டிக்கான கேம்ப் வந்து போட்டுருக்காங்க. என்னடா நேத்து வரைக்கும் பிரைவேட் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு திடீர்னு கமர்ஷியல் வெஹிக்கிள் உதவிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பாக்காதீங்க. யூஸ்டு பிரைவேட் வெஹிக்கிள் வந்து வாங்குறதுக்கு நம்ம வியூவர்ஸ் வந்து சரியான விலை தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அதை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலேயே வந்து கமர்ஷியல் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குறது வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது வந்து ஒரு பர்சனல் வெஹிக்கிள், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஓடிருச்சு அப்படின்னாலுமே ஒரு பெரிய கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்காது. ஆனா அதுவே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிசினஸ் கான வெஹிக்கிள். இது நீங்க செகண்ட்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து முன்னாடி யூஸ் பண்ணிருந்தவங்களும் பிசினஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து இந்த வண்டியில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து நம்ம இவ்வளவு அவுட்கம் எடுக்கலாம் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓடி இருந்தாலே வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து அசால்ட்டா டச் பண்ணிருக்கும். அது ஒரு பாயிண்ட். யூஸ்டு பிரைவேட் வெஹிக்கிள் அதை நீங்க வாங்கும் போது சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து உங்களால ஒரு கேள்வியா முன்வைக்க முடியும். அதே வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் தனியாவே இருந்தாலும் கூட அந்த வெஹிக்கிளோட சர்வீஸ் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து அந்த வண்டிகளை வந்து பிரைவேட் மெக்கானிக் ஷாப்ஸ்ல தான் வந்து சர்வீஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இந்த வண்டி வாங்கினீங்க அப்படின்னா நீங்களுமே அதே மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. அப்படி வந்து பிரைவேட் மெக்கானிக் ஷாப்ஸ்ல விட்டு வண்டியை சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது வண்டி வந்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக தான் வந்து இன்னைக்கு நம்ம இங்க வந்து என்னென்ன கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து எவ்வளவு காஸ்ட் வருது, எவ்வளவு இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும், ஒரு லோ இன் வேரியன்ட் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தை முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து தோஸ்து ஸ்ட்ராங் மாடலுங்க. இதுல LS இருக்கு, LX இருக்கு, LOE இருக்குங்க. அதாவது ஏசி பவர் ஸ்டேரிங் அந்த மாதிரி 3 வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாடல் பாத்தீங்கன்னா பாசிங் பாத்தீங்கன்னா 1250 பாசிங் பேலோடுங்க அது இருக்குங்க. இது வந்து தோஸ்த் பிளஸ்ங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா இதுலயும் 3 வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாத்துலயும் ஏசியோடையும் இருக்கு, நான் ஏசியும் இருக்குங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 1450 பாசிங் பேலோடு வருங்க. நீங்கள் மினிமம் இதில் வந்து 3 லேருந்து 3.5 டன் வரைக்கும் இதில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 810,000 வருங்க உங்களுக்கு இது, ஓகேங்களா? இது மினிமம் பார்த்தீங்கன்னா 840,000 வருங்க. கஸ்டமரை பொறுத்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். பெஸ்ட்டாகவே எங்களோட சைட்லேருந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். அம்மநாட்டங்கிறது 11 இயர்ஸாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ஆஃபர் பண்ணி எல்லாருக்கும் கஸ்டமர் கொடுப்போம். அசோக் லேலாண்ட்லேருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம கூட இருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பிரான்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ப்ரோ என் பேர் பார்த்தீங்கன்னா திலீப் குமார். எங்கள் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர்லேயே சுந்தராபுரம் சிட்கோ இருக்கு இல்லைங்க, அங்கே ஒன்று இருக்குது. நீலாம்பூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அது பார்த்தாமல் காந்திபுரம் இருக்கு இல்லைங்க, பிரகதி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணலாமா? உங்கள் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுங்க ப்ரோ. என்ன என்ன டவுட்டாக இருந்தாலும் சர்வீஸ் சேல்ஸ் எதுவாக இருந்தாலும் கால் பண்ண சொல்லுங்கள். 24x7 நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா தோஸ்த் லைட்டு, அதாவது மினிமம் நான் ஒரு 2-10 வரைக்கும் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற கஸ்டமருக்கு இது எலிஜிபிளாக இருக்குங்க. எப்போவுமே வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 19 கிடைக்கும். மைலேஜ் கேரண்டட் மைலேஜ் 19 கிடைக்குங்க ப்ரோ. இது 740,000 வரும். 740,000 வருங்க இது. அசோக் லேலாண்டில் நான் எவ்வளோ ரூபா வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா, மினிமமாக எவ்வளோ ரூபா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வண்டி நீங்கள் கொடுப்பீங்க? 740,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது படா தோஸ்து ப்ரோ. இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு. 2016 வண்டி வந்துட்டுருக்குங்க. நல்ல மூவிங்கில் இருக்க வண்டின்னு சொல்லலாம். இது பாசிங் பார்த்தீங்கன்னா 1860, ஓகேங்களா? இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 4-10 வரைக்கும் ஏற்றிக்கலாம். 4-10 வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும் ப்ரோ. இது 9 lakhs வரும் ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 9 lakhs வரும். இதில் 2 வேரியன்ட் இருக்குங்க. i3 i4 2 வேரியன்ட் பண்ணுறோம். ஒன்று 1450 பாசிங் வரும், ஒன்று 1820 பாசிங் வரும். இயர்லி டேக்ஸ் லைஃப் டேக்ஸ்னு 2 வேரியன்ட்ல இது பண்ணுறோம். ஆன் ரோடு வரும்போது நம்ம 9 lakhs பண்ணிக்கலாம். இது இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 9.9 வருங்க, 5.8 அகலம். நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க, லோட் அதிகமாக போடணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோ காஸ்ட்டில் நல்ல ஒரு வண்டினா இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள். அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளே லோ காஸ்ட்டில் நல்லதாக ஒரு வண்டி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் படா தோஸ்து போகலாம். நல்ல மூவிங்கில் இருக்குது. இப்போ ஊட்டி ரோடு, கோத்தகிரி ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் அதிகமாக மூவிங்கில் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் கஸ்டமர், வெஜிடபிள் லோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து 3 கலர் வருதுங்க. இது போக அதாவது ஒயிட்டு, அயூரிக், அப்புறம் ப்ளூ, அப்படி 3 கலர் வருதுங்க. கிரே வரும். கிரே உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், ப்ளூவும் அட்ராக்ஷன் கலராக இருக்கும். ப்ளூ ஆர் ஒயிட் நல்லா மூவிங்கில் இருக்குது. இந்த வண்டி ஏசி வேரியண்ட்டோடு இருக்குது இப்போது, ஓகேங்களா? இது ஏசி வேரியன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 3CV வண்டி அப்படிமோ, 2+1 அப்படின்னு சொல்லுவோம். 3CV. நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்கனாலும் இந்த வண்டியில் இப்போ தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும், சின்ன வண்டி எடுக்கும்போது பிரச்சனை வராது, இந்த வண்டியிலே தூங்கிக்கலாம். எல்லா வண்டியில் இல்லாத நம்மகிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயோ லோடோடு நிறுத்துறீங்க அப்படின்னா இப்படி ஹேண்ட் பிரேக் நிறுத்த முடியும். ஆனால் அசோக் லேலாண்ட் தோஸ்த்தில் மட்டும், படா தோஸ்த்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு இருக்குது. லாங் போகிற டிரைவர்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். இப்படி எடுத்து நம்ம இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு சீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கலாம் ஃபுல்லாக. ஆமாம், இப்போ வந்து இது நீங்கள் ஹேண்ட் லாக்கில் தான் இருக்கு, ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்கு. ஆனாலும் வண்டி உங்களுக்கு மூவ், ஹேண்ட் பிரேக்கில் இருக்கனால வண்டி உங்களுக்கு மூவாது. இப்போ எப்படி அது லாக் ஆயிருக்கு? இப்போ வந்து இப்படி இது வந்து நார்மல் லாக்கு ப்ரோ, ஓகேங்களா? இப்போ ஸ்லீப்பிங் மூட் அந்த மாதிரி, அதை இப்போ நீங்கள் தூங்குறீங்க, வண்டி லோடோடு நிற்குது, எனக்கு போகக்கூடாது அப்படிங்கும் போது இந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிட்டு அப்படி இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து டோர் லாக்கு,
வந்துருவாங்க. ஓகே. ஓ, இது வண்டியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் டூல்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ. பெரிய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி தொட்டி வண்டி எடுக்கும்போது பின்னாடி வந்து என்க்ளோஸ்டாக இருக்குல்ல பாக்ஸு, ஸோ இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க, இல்லை தனியாக போய் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து வண்டி எடுக்கும்போது அந்த மாதிரி இது வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை அது ஒரு தனி வேரியண்ட்டா, அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாடி அப்படிங்கும், கண்டெய்னர் நம்மகிட்டே அவைலபிள். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பாடியும் இருக்குது, ஹைட் பாடியும் இருக்குது, எல்லா பாடி பண்ணி தருவோம். HST பாடி, LST பாடி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டுமே பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம் ப்ரோ, பாடிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம், அது இந்த மாதிரி கண்டெய்னர் பாடி அப்படிங்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பொலியரியாலையும் கார் இருக்கு, டாட்டாலையும் கார் இருக்குது, அந்த மாடல்ஸ் எல்லாம் விட அசோக் லேலாண்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? ப்ரோ, இன்ஜின் அப்புறம் மைலேஜ் ரெண்டுமே நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கும். அசோக் லேலாண்ட் இன்ஜின் வந்து நான் டெஃபினேஷன் கொடுக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி மக்கள்கிட்ட இதுக்கான டெஃபினேஷன் இருக்குது, ப்ளஸ் மைலேஜ். இப்போ புதுசாக எடுக்கிறவங்களுக்கு மைலேஜ் எவ்வளோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளுக்கு கேரண்டடாக 16-17 கண்டிப்பாக கேரண்டட் மைலேஜ் இருக்கும் ஆன் ரோட்டில். அசோக் லேலாண்டில் வந்து ஏதோ சிஎன்ஜி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன், வந்துருச்சா, இருக்கா சிஎன்ஜி? சிஎன்ஜி மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம், இப்போ ஆல்ரெடி புக்கிங் போயிட்டுருக்கு சிஎன்ஜி மாடலுக்கு. இப்போ உங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சிஎன்ஜி புக்கிங் பண்ணணும் கூட என்ன காண்டாக்ட் பண்ணால் நான் பண்ணி கொடுத்துருவேன். அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கும்? ப்ரோ, ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் நீலாம்பூர் ஷோரூம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஹெட் ஷோரூமுங்க, அங்கே உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். அதாவது ஒன்று ஸ்டாக் இல்லைங்கிற பேருக்கே இடம் இல்லை, எல்லாமே அங்கே ஸ்டாக்ல இருக்கும். ப்ளஸ் நம்மகிட்ட சர்வீஸ் வண்டி இருக்குது, SAS வண்டி எம்மோ அந்த வண்டியை, அது வந்து உங்களுக்கு நியரஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். கோயம்புத்தூருக்குள்ளனா எங்களோட வண்டி வரும், அந்த ஸ்டேட்னா அசோக் லேலாண்டோட வண்டியை வந்து உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து படாதோஸ்ட் i3க்கும் படாதோஸ்ட் i4க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்துலேயே வந்து டோஸ்ட் ஸ்ட்ராங்க்கும் டோஸ்ட் ப்ளஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடலுக்கும் பின்னாடி இருக்க தொட்டி வந்து என்ன சைஸ் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை எங்க கூப்பிட்டு போறது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. உடனே வந்து உங்களுக்கு ஒரு காரை வந்து சேல்ஸ் பண்ணணும், நீங்க வச்சிருக்க காரை சேல்ஸ் பண்ணணும், உடனே கை மேல காசு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப கூட நமக்கு கார்ஸ் 24 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து உங்க காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உடனே ஒரு 1 hour காசு கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்க காரை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கார்ஸ் 24 லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து உங்களோட காரை வந்து டெஸ்ட் பண்ணி காரை உங்களால் சேல்ஸ் பண்ணிக்க முடியும்.